வெல்கம் யூ ஆல். நான் தான் உங்கள் தர்ணீஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் யூடியூப் சேனல் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். நம்ம இப்போ இருக்கிற லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டென்ஷனான லைஃபு. ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கடி தலைவலி வந்துடும், தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். நம்ம டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோம் என்ன செக் பண்ணுவாங்கன்னா பிபி செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிபின்னு என்ன, ஸோ பிபி செக் பண்ணுறது என்ன மிஷின்ஸ் ஒர்க் ஆகுது, எந்த பிபி செக் பண்ண எந்த மிஷின்ஸ் யூஸ் ஆகுது, அந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோ பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பிபிங்கிறது பிளட் ப்ரெஷர். ஓகே, ஸோ பிளட் ப்ரெஷர் என்னன்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிற பாருங்க. ஸோ வந்து சிம்பிளான ஒரு குவாலிஃபிகேஷன், சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேங்க் வந்து ஆர்ட் ஆகும். இந்த டேங்குலேருந்து வெளியே போகிற பைப் லைனை வந்து நம்ம வந்து தமோனியாவோ நரம்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஆர்ட் வந்து என்ன பண்ணுன்னா, லெஃப்ட் அப்புங்கும் போது என்ன பண்ணணும்னா, பிளட்டை வந்து பம்ப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு தேவையான பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே அனுப்பும் இல்லைங்களா. ஸோ இப்போ லெஃப்ட் அப்பும் பம்ப் பண்ணும்போது, ஸோ வந்து பிளட் வந்து என்ன பண்ணணும்னா தமனி வழியுமா வந்து தமனி வழி வந்து ட்ராவல் பண்ணும். அப்போ அந்த பிளட் வந்து என்ன பண்ணணும், தமனி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தும். அந்த ப்ரெஷர் பேர் வந்து சிஸ்டாலிக் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் வந்து ரேஞ்சு பார்த்திங்கன்னா மினிமம் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 120. நெக்ஸ்ட் மேம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டயஸ்டாலிக் ப்ரெஷர். ஸோ டயஸ்டாலிக் ப்ரெஷர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்ட் வந்து லெப்டாப்புங்கும் போது வந்து ஸோ கொஞ்சம் சின்ன கேப் கிடைக்கும். அப்போ சின்ன கேப் வந்து ரெஸ்ட் எடுக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெஸ்ட் எடுக்கிற சமயத்தில் வந்து பிளட் வந்து ட்ராவல் ஆகும். அந்த ப்ரெஷர் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டயஸ்டாலிக் ப்ரெஷர். இதோட மினிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 80 mm. ஓகே, இப்போ உங்களுக்கு பிளட் ப்ரெஷர்னா சொல்லி என்னன்னு சொல்லி கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ பிளட் ப்ரெஷரை வந்து அளக்கிறதுக்கு எது யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்பிக்மோ மானோமீட்டர். இந்த ஸ்பிக்மோ மானோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராஃப்டர் மாதிரியோ டிராஃப்டர் மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஃப் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் இருக்கும், ஏர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் உள்ளே போனோட டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கஃப் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கை மனசுத்திடுவாங்க. ஒரு சின்ன பல்ப் மாதிரி இருக்கும், சின்ன பல்ப் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பிளட் ப்ரெஷரோட அதிகமான ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, பிளட் வந்து ஃப்ளோ ஆகாமல் அந்த ஒரே இடத்துல நின்றும். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க டாக்டர், இப்போ என்ன பண்ணுவாங்க, செட்டோஸ்கோப் எடுத்து நான் அவங்க கை மணிச்சிக்குவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பல்போட ப்ரெஷரும் பிளட்டோட ப்ரெஷர் எப்போ வந்து காமனாக ஈவனாக இருக்கோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, பிளட் வந்து மடி வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சவுண்டு கிடைக்கும். அந்த சவுண்டு கிடைக்கிற ப்ரெஷர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாரிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ளோ ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா சத்தம் ஸ்டாப் ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா டயஸ்டாலிக் ப்ரெஷர். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிக்மோ மேனோமீட்டர் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அளக்குது. ஓகே, ஸோ இதோட இது வந்து இது என்ன என்ன லிக்விட் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெர்க்யூரி யூஸ் ஆகும். இதோட மினிமம் வேலை பார்த்தீங்கன்னா 760 mm of Hg. ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்பிக்மோ மேனோமீட்டர்னு என்ன, பிளட் ப்ரெஷர்னு என்ன, அது எப்படி ஸ்பிக்மோ மேனோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, பிளட் ப்ரெஷர் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.